Praise the Lord. கிறிஸ்துவுக்குள் பிரியமான எனக்கு அன்பான தேவச்சனமே, இந்த Thechristchoir.com மூலமாய் நேரலையில் எங்களோடு இணைந்திருக்கிற எனக்கு அன்பான தேவச்சனமே, உங்களை நாங்கள் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்துகிறோம். இந்த நாளிலும் கர்த்தர் நம் மூலமாய் மகிமைப்படுவாராக. இந்த லைவ் ப்ரோக்ராம் மூலமாய் ஆண்டவரே எங்களோடு இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இந்த நாளிலும் தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். என்னோடு சேர்ந்து கொஞ்ச நேரம் நாம் தேவனை ஆராதிக்க போகிறோம். கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்வாராக. இருக்கிற இடத்துல கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போம். வேத வசனம் சொல்லுகிறது, சங்கீதம் 63:2, இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையாயிருந்து உமது வல்லமையும் உமது மகிமையும் கண்டேன் என்று தாவீது சொல்கிறார். இந்த நாளிலும் நாமும் அவருடைய பிரசன்னத்திற்குள்ளாக அவருடைய மகிமைக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். கர்த்தரை கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போம். பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகை நம்மத்தில உண்டாகும்படிக்காக ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உந்தன் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே என்னையும் அழைத்து செல்லும் உந்தன் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே என்னையும் அழைத்து செல்லும் உந்தன் பரிசுத்த இரத்தத்தினாலே என்னை கழுவிடு உந்தன் பரிசுத்த இரத்தத்தினாலே தூய்மையாக்கிடு உள்ளே அழைத்து செல்லோ சேர்ந்து சொல்லுவோம். ஆண்டவரே உள்ளே ஆமாண்டவரே உங்க பிரசன்னத்தால் உந்தன் பிரசன்னத்தால் அழைப்பிடோ உந்தன் மகா உந்தன் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே என்னையும் அழைத்து செல்லும். எல்லாரும் சேர்ந்து உந்தன் உந்தன் ஆண்டவரே எங்களை அழைத்து செல்லுங்க ஆண்டவரே. ஓ ஷபதரலனமனா செல்லோ உந்தன் பரிசுத்த இரத்தத்தினாலே உந்தன் பரிசுத்த இரத்தத்தினாலே என்னை கழுவிடு உந்தன் பரிசுத்த பரிசுத்த இரத்தத்தினாலே உந்தன் பரிசுத்த இரத்தத்தினாலே உந்தன் பரிசுத்த இரத்தத்தினாலே என்னை கழுவிடும் உந்தன் பரிசுத்த இரத்தத்தினாலே எங்களை தூய்மையாக்குங்க மாற்றுங்கப்பா. தூய்மை ஆக்கிடும் உள்ளே அழைத்து செல்லும் உள்ளே அழைத்து செல்லும் உந்தன் பிரசன்னத்தால் நிரப்பிடும். எல்லாரும் சேர்ந்து கேட்போம் ஆண்டவரே உள்ளே அழைத்து செல்லும் உந்தன் பிரசன்னத்தால் நிரப்பிடும். கைகளை உயர்த்தி ஹalleluya தேவ பிரசன்ன ஹalleluya தேவ பிரசன்ன ஹalleluya தேவ பிரசன்ன ஹalleluya பரிசுத்தாவியானவரே எங்களோடு இணைந்திருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அந்த தேவ பிரசன்னை நிரம்பி வழிவதாக. இதயம் பொங்குதே ஓ ரபஷந்தரலனமமமனா ஓ எந்த இதயம் பொங்குதே எந்த இதயம் பொங்குதே அன்பினால் ஹalleluya தேவம் ஆவியானவரே எங்களை முழுவதுமாய் விட்டுக் கொடுக்கிறோம் அப்பா. தேவ பிரசன்னத்திற்குள்ளாக எங்களை விட்டுக் கொடுக்கிறோம். ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்க எங்களை பரிசுத்த ஆவியானவர் நடத்துவீராக. ஒரு மனதின் ஆவியினால நிரப்புங்க. பாடுகிற பாடல் எல்லாவற்றிலும் உம்முடைய நாம மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென் 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 ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். எத்தனை பேர் என்னோடு சேர்ந்து ஆமென் கர்த்தர் நல்லவர் என்று சொல்லுகிறீங்க? ஆமென் கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. இந்த நாளிலும் இதை பார்த்து கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவ ஜனமே, ஆம், தேவன் நம்மளுடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை அவர் செய்ய போகிறார். ஆமென். ஒருவேளை எங்களோடு சேர்ந்து சில பலவீனத்தோடு சில வியாதியோடு நீங்கள் ஆராதித்து கொண்டிருப்பீர்களானால், ஆமாம், நீங்கள் ஆராதிக்கும் பொழுதே தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய விடுதலை கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய ஒரு வெற்றியை கொடுக்க போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். இந்த நாளில் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் ஆகும். ஆமென். நாம் தேவனை விசுவாசித்து சில பாடல்களை பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் உயர்த்துவோம். சுகத்தை பெற்றுக்கொள்வோம், ஜெயத்தை பெற்றுக்கொள்வோம். ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் ஆமென் ஆமென் அகமகிழ்ந்து சந்தோஷத்தோடு சில பாடல்களை பாடி தேவ நாமத்தை நாம் உயர்த்துவோம். உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை நாங்கள் ஆராதிக்கின்றோம். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறொரு தேவன் இல்லை என்கிற பாடலை கைகளை தட்டி பாடுவோம். ஹalleluya. நல்லா ரெண்டு கைகளை தட்டி ஆமென் சந்தோஷத்தோடு இருக்கிற இடத்தில் ஆமென் வீடுகளில் ஆமென் குடும்பமாய் தேவனை சேர்ந்து ஆராதிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஓ தேசமே, நீ பயப்படாதே, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நீர் மகிழ்ந்து களிகூறு. ஓ உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம். சொல்லுங்க பாப்போம். உம்மை ஆராதிக்கின்றோம். ஆமென் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம். நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவன் இல்லை. ஓ ராஜா, உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை. ஹalleluya 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 Hallelujah, Hallelujah, Oh, Hallelujah, Hallelujah. ஆவியான என்னையோ பிள்ளையாய் மாற்றினே. ஆவியான என்னையோ உங்க பிள்ளையாய் மாற்றினே. நீ நல்லவர் சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் ஒரு தெய்வமில்லை. சதத்தை உயர்த்தி ஹalleluya ஹalleluya. ரெண்டு கைகளை தட்டி ஆமென் ஆண்டவரே. ஓ ஹalleluya ஹalleluya. ஓ ஹalleluya ஹalleluya. என்னை அழைத்தவர், நீர் உண்மை உள்ளவர். எத்தனை பேர் சொல்றீங்க? நம்மளை அழைத்த தேவன், நம்மளை முன்குறித்த தேவன், அவர் உண்மை உள்ள தேவனாயிருக்கிறார். முடிவு பரியந்தம் நம்மளை நடத்துகிற நல்ல தெய்வமாயிருக்கிறார். ஓ என்னை அழைத்தவரே, நீர் உண்மை உள்ளவரே. சொல்லுங்க, என்னை அழைத்தவரே. ஆமென். நீர் உண்மை உள்ளவரே. நீர் நல்லவர், நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வமில்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வமில்லை. ஹalleluya ஹalleluya ஹalleluya. यीशुवे हालेलुया या என்னை மறுரூபமாக்கிடும் உந்தன் மகிமையில் சேர்த்திடும் ஆமென் பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளிலும் நம்மை மறுரூபமாக்க அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் ஆமென் அவருடைய மகிமையினாலே நம்மை நிரப்ப அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார் என்னோடு சேர்ந்து கைகளை தட்டி சொல்லுவோம் ஆண்டவரே உந்தன் பரிசுத்த ஆவியினாலே என்னை நிரப்போம் என்னை மறுரூபமாக்கிடும் உந்தன் மகிமையில் சேர்த்திடும் என்னை மறுரூபமாக்கிடும் ஆமென் உந்தன் மகிமையில் சேர்த்திடும் நீ நல்லவர் சர்வ வல்லவர் உம்மை போல் வேறு தெய்வம் இல்லை நீ நல்லவரே நல்லவர் சர்வ வல்லவர் உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை ஹalleluya hallelujah hallelujah la la mama mama na hallelujah 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 ennai mun kurithe neer kai vidave maate ennai mun kurithe engale kai vida maattir aandavara adanal serthu nee nallavar sarva vallavar உம்மை போல் வேறு தேவன் இல்லை உம்மை போல் வேறு தேவன் இல்லை ஹalleluya hallelujah 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 malacha tarala mama mama hallelujah 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 oh hallelujah hallelujah nee nallavar sarva vallavar ummai pol ver devan illai solunga yesuvai paarthu nee nallavar sarva vallavar amandavare ummai pol ver devan nee nallavare nee nallavar sarva vallavar rabala shantarala nama mamana o rabakana tarala nama mamana aviyanavare nee nallavare sarva vallavar ummai pol veru devan o nee nallavare o ummai pol veru devan hallelujah 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 o kaigala thatti ஆமென் ஆண்டவரே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் இயேசுவே ஹalleluya hallelujah ஓ ஹalleluya hallelujah ரபஷந்தரல நமமமன ஓ ரபலந்தரல நமமன ஹalleluya ஓ ஹalleluya 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 hallelujah hallelujah oh rendu kaigala thatti aanavukku magime seluthuvom kathar periyavar kathar magime ullavar kathar maaradavar hallelujah ethan per ennodu sernd sollugiringa avar nallavar avar sarva vallavar nammalai munkuritha devan ஆமென் நம்மளை அழைத்த தேவன் அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார் எத்தனை பேர் நம்புறீங்க விசுவாசிக்கிறீங்க அவர் முடிவு பரியந்தம் நம்மை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார் ஹல்லேலூயா ஆமென் இந்த உலகத்தின் உபத்திரவங்களோ ஆமென் பாடுகளோ எதுவுமே நம்மளை அசைக்க முடியாது கர்த்தருடைய கரம் நம்மை பிடித்திருக்குமானால் ஆமென் அவரே நம்மை நடத்து ஆமென் அவரே நம்மளை நடத்தி அவரே நம்மளை பாதுகாத்து ஆமென் அவரே நம்மளை ஆமென் ஆமென் முடிவு வரைந்தும் நடத்த உண்மை உள்ள தேவனாய் இருக்கிறார் நீ நல்லவர் சொல்லுங்க சர்வ வல்லவர் உம்மை போல் வேறு தேவன் இல்லை நீர் நல்லவர் நம்மை ஆராதிக்கிற நாம் ஆராதிக்கிற தேவனைப் போல இந்த உலகத்தில் ஒருவரும் இல்லை. ஹல்லேலூயா. தானியேல் 6வது அதிகாரத்தில் ஆமேன் இந்த சம்பவத்தில் அவன் சாத்ராக் மேஷக் ஆபேத்நேகோ என்பவர்களை சிங்க கவியில போடப்படும் பொழுது ஆமேன் நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவரா என்று அவர்கள் சாட்சி கொடுத்தார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர்களை அக்கினியில் ஆமேன் அவர்களை அக்கினியில் போட்ட பொழுது அவர்கள் என்ன அவர்கள் ஆமேன் நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவனே ஜீவனுள்ள மெய்யான தேவன் என்று அவர்கள் அந்த தேசத்தில் விளங்க பண்ணினார்கள். இந்த நாளிலும் நம்முடைய தேவனை போல ஒரு தேவனும் கிடையாது. ஆமென். எத்தனை பேர் என்னோடு சேர்ந்து சொல்லிருங்க, இயேசுவை போல இந்த உலகத்தில் ஒருவரும் இல்லை. ஹல்லேலூயா. ஆராதனைக்கு தகுதியான தெய்வம், தொழுகைக்கு பாத்திரமான தெய்வம், எல்லாவற்றிற்கும் தகுதியான தெய்வம், பரிசுத்தமுள்ள தெய்வம் என்றால் அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் இன்னொரு பாடலை நாம் பாடுவோம். இயேசு நல்லவர், நம் இயேசு பெரியவர், இயேசு உன்னதர், சர்வ லோகத்தின் ஆண்டவர், நல்லவர், பெரியவர், சர்வ வல்லவர். எத்தனை பேர் என்னோடு சேர்ந்து இந்த பாடலை கைகளை தட்டி நாம் ஆராதித்து பாடுவோம். ஆமென். கைகளை தட்டி இயேசு நல்லவர், நம் இயேசு பெரியவர், இயேசு உன்னதர். ஆமென். மாற்றம் நிறைந்த உன் வாழ்வில் புது நம்பிக்கை கொடுப்பவர் இயேசு. மாற்றம் நிறைந்த உன் வாழ்வில் ஆண்டவரே புது நம்பிக்கை கொடுப்பவர். தோல்வியை சந்தித்த உனக்கு ஜெயத்தை தருபவர் இயேசு. தோல்வியை சந்தித்த புது ஜெயத்தை தரு ஆண்டவரே. தோல்வியை சந்தித்த உனக்கு ஜெயத்தை தருபவர் இயேசு. தோல்வியை சந்தித்த உனக்கு கைகளை தட்டி சந்தோஷத்தோடு இயேசு நல்லவர், நம் இயேசு பெரியவர், இயேசு உன்னதர், சர்வலோகத்தின் ஆண்டவர், இயேசு உன்னதர், சர்வலோகத்தின் ஆண்டவர், நல்லவரே, ஆமென், பெரியவர், சர்வ வல்லவர், நல்லவரே, நல்லவரம்மா, நல்லவரே, நல்லவர், பெரியவர், சர்வ நல்லவர். ஆமாண்டவரே, ஓ நல்லவரே, நல்லவர், ரபா சந்தரல நமமமனா, ஓ நல்லவரே, நல்லவர் இயேசுவே. ரெண்டு கைகளை தட்டி நல்லவர் 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 ஆண்டவரே. வியாதியில் வரிந்திடும் உனக்கு சுகத்தை தருகிறவர் இயேசு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வியாதியில வரிந்தி போய் பாரப்பட்டு இதை என்னால சுகமாக்க முடியாதே என்று நின்று கொண்டிருக்கிறீர்களா? ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், அந்த வியாதியிலிருந்து உனக்கு விடுதலை நிச்சயம் உண்டாகும். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மரண பயம் சூழ்ந்த உன்னை விடுவிக்கும் வல்லவர் இயேசு. ஹல்லேலூயா. மரண பயத்தினால ஆமென், ஆமென், துக்கப்பட்டு ஐயோ இந்த மரணம் இப்படி ஆயிருமோ, இந்த வியாதி இப்படி ஆயிருமோ என்று சொல்லி பயந்து கொண்டிருக்கிறீர்களா? ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்லுகிறார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை இந்த ராத்திரி வேளையில நீ காண்பாய், இந்த நொடி பொழுதிலே காண்பாய். நம் இயேசு நல்லவர், உம்மை போல நல்ல தெய்வம் யாரோ இல்லையே, உம்மை போல வல்ல தெய்வம் யாரும் இல்லையே. என்னோடு சேர்ந்து உம்மை போல, உம்மை போல நல்ல தெய்வம் இயேசு ராஜா. என்னோடு சேர்ந்து சொல்லுங்க, ஆண்டவரே உம்மை போல, உம்மை போல வல்ல தெய்வம் யாரும் இல்லையே, உம்மை போல. ஆண்டவரே உம்மை போல எங்களுக்கு யாருமே இல்ல ஆண்டவரே. உம்மை போல எங்களை நேசிக்க எங்களுக்கு யாருமே இல்ல ஆண்டவரே. உம்மை போல எங்களை காப்பாற்ற யாருமே இல்லை ஆண்டவரே. எத்தனை பேர் என்னோடு சேர்ந்து சொல்லுகிறீங்க, ஆண்டவரே உம்மை போல எங்களுக்கு யாருமே இல்லை ஆண்டவரே. எங்களுக்கு தாயும் தகப்பனுமாய் நீங்க மாத்திரதான் ஆண்டவரே. யாரும் இல்லையே, யாரோ இயேசு போல, இயேசு போல நல்ல தெய்வம் ஓ யாரும் இல்லையே. ஆமாண்டவரே, 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 உங்களை போல யாரும் இல்லை ஆண்டவரே. இந்த நாளிலும் கர்த்தர் நம்மத்தில பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். ஒரே ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக நான் காண்பிக்க விரும்புகிறேன். எசேக்கியேல் 37வது அதிகாரம் 14வது வசனத்தில், என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த அதிகாரத்தில் எசேக்கியாவை கர்த்தர் ஒரு எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்குகளை கொண்டு போய் நிறுத்தி, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று சொல்லி ஆண்டவர் கேட்கிறார். அது அதற்கு எசேக்கியேல், ஆண்டவரே அதை நீர் அறிவீர் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் சொல். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் இந்த எலும்புகள் யார் என்றால் இஸ்ரவேல் ஜனங்களே. ஹல்லேலூயா. கர்த்தரால் அழைக்கப்பட்ட, கர்த்தரால் முன்குறிக்கப்பட்ட நீங்களும் நானும் தான். ஒருவேளை நம்மளுடைய வாழ்க்கையில் சில ஆமீன் ஆண்டவருக்கு செயல்பட விடாதபடி சில காரியங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் மரித்து போயிருக்கலாம். ஒருவேளை சபையே ஆமீன் தேவனுடைய ஊழியத்தை செய்கிற ஊழியக்காரர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் ஓ என்னால் இன்னும் தேவனுக்காக பெரிய காரியங்களை செய்ய முடியல என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீர்களா? ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த நாளில நாம் தேவனுக்காக செயல்பட ஆமே நாம் ஆரம்பிக்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 10வது வசனம் சொல்லுகிறது, அவர்கள் உயிரடைந்து காலுன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உலர்ந்து போயிச்சு, என்னால ஒண்ணுமே பண்ண முடியல என்று நீங்க சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களா? இந்த நாளிலும் ஆமேன் ஆமேன் இந்த வேளையிலும் பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தின் வல்லமை நமக்குள்ளாக இறங்க போகிறது. அவர் மரித்து போய் இருக்கிறதான ஆமேன் ஆண்டவருக்குள்ளாக இன்னும் செயல்பட விடாதபடி நமக்குள் இருக்கிற எல்லா பலவீனங்களையும் மாற்றி இந்த நாளில் நம்மை உயிரடைய செய்ய போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புகிறீங்க? ஆமேன் ஆமேன். ஒருவேளை நீங்க அபிஷேகம் பெறாதவர்களாக இருப்பீர்களானால் இந்த நாளிலும் கண்களை மூடி கைகளை தட்டி நம் தேவனுடைய நாமத்தை ஆராதிக்கும் பொழுது ஒரு புதிய அபிஷேகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். ஒருவேளை நீங்கள் பரிசுத்த ஆவிக்குள்ள நீங்கள் வந்திருக்கலாம், ஆனால் இன்னும் 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 முழுமையான அனுபவத்துக்குள்ள நீங்கள் போகாமல் நின்று கொண்டிருக்கிறீர்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களை நீச்சல் ஆழத்திற்குள்ளாக ஆமென் ஆமென் நீச்சல் ஆழத்திற்குள்ளாக அவர் உங்களை கொண்டு செல்ல போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு ஆமென் பரிசுத்த ஆவியானவருக்கு நம்மை விட்டு கொடுத்து நாம் அர்ப்பணித்து நாம் பாடுவோமானால் தேவன் மகத்துவமான காரியங்களை, தேவன் மகத்துவமான கிரியைகளை நம்முடைய வாழ்க்கையில் செய்ய போகிறார். கைகளை தட்டி ஆமென். உந்தன் ஆவியை நீர் ஊற்றும், உந்தன் விடுதலையை நீர் தாரும், உந்தன் ஆவியை நீர் ஊற்றும், ஊற்றுமே. ஆமென். உந்தன் ஆவியை நீர் ஊற்றும், உந்தன் விடுதலை நீர் தாரும், உந்தன் ஆவியை நீர் ஊற்றும், ஊற்றுமே. என்னோடு சேர்ந்து உந்தன் ஆவி, உந்தன் ஆவியை ஆமென். ஆண்டவரே உந்தன் விடுதலை ஆமென், உந்தன் ஆவியை நீர் ஊற்றும், ஊற்றுமே. ஊற்றிட வேண்டுமே, ஊற்றிட வேண்டுமே, என்னை நிரப்பிட வேண்டுமே, தந்திட வேண்டுமே உமக்கினே. கேட்போம் ஆண்டவரே, ஊற்றிட வேண்டுமே, வானம் திறந்து ஊற்றும், வானம் திறந்து ஊற்றும், உந்தன் வல்லமை நீ ஊற்றும், என் வாழ்க்கையை நீ மாற்றும், ஊற்றுமே. வானம் திறந்து ஊற்றும், என் வாழ்க்கையை நீ மாற்றும், ஊற்றுமே. வானம் திறந்து ஊற்றும், வானம் திறந்து ஊற்றும். சபதரலன மமமன எங்கள் மாற்றும் ஆண்டவரே, அனுபவங்கள் உமக்காக செயல்பட எங்களை அர்ப்பணிக்கிறோம். நாட்களை வீணடித்தது போதும் ஆண்டவரே, நாட்களை வீணடித்தது போதும். எங்களை வல்லமை உள்ளவர்களாய் மாற்றுங்க ஆண்டவரே. உலர்ந்த அனுபவங்களிலிருந்து எங்களை மாற்றி போடுங்க பரிசுத்த ஆவியானவரே. என்னோடு சேர்ந்து வாய்களை திறந்து கேட்போம் ஆண்டவரே, எங்கள் சபைகளை மாற்றும், எங்கள் சபைகளை மாற்றும் ஆண்டவரே, எங்கள் ஊழியர்களை மாற்றும் ஆண்டவரே, ஊழியர்களுக்குள்ளாக ஒரு அக்கினியை போடும் ஆண்டவரே, உம்முடைய வல்லமையை ஊற்றும் ஆண்டவரே, உம்முடைய ஜெப ஆவியை ஊற்றுவீராக. பரிசுத்த ஆவியானவரை குறித்த தாகம் சபைகளுக்குள்ளாக, ஊழியர்களுக்குள்ளாக, தேவ ஜனத்திற்குள்ளாக உண்டாகட்டும். ஊற்றிட வேண்டுமே, என்னை நிரப்பிட வேண்டுமே, தந்திட வேண்டுமே உமக்கினி. என்னோடு சேர்ந்து சொல்லுங்க, ஊற்றிட வேண்டுமே, ஊற்றிட வேண்டுமே. எங்களுக்கு வேணும் ஆண்டவர், எங்களுக்கு வேணும் ஆண்டவர், எங்களுக்கு வேணும் அப்பா. ஊற்றிட வேண்டுமே, ஊற்றிட வேண்டுமே, என்னை நிரப்பிட வேண்டுமே, தந்திட வேண்டுமே உமக்கு நீர். தூயரே, தூயரே, சர்வவல்லவர் பாத்திரரே, பாத்திரரே, நீரே தூயரே, தூயரே, சர்வவல்லவர் நீராண்டவரே. கைகளை உயர்த்தி பாத்திரரே, துதி உமக்கே. சேர்ந்து சொல்லுங்க, உம்மை பார்க்க, உம்மை பார்க்க ஆசையே, தொட்டு பார்க்க, தொட்டு பார்க்க ஆசையே, மகிமையே, மகிமையே, வாஞ்சையே, மகிமையே, வாஞ்சையே, சுமந்து செல்கிறவர்களாய் ஆண்டவரே, உம்முடைய மகிமையை நாங்கள் வெளிப்படுத்துகிறவர்களாய், உம்முடைய மகிமைக்காகவே நாங்கள் வாழ்கிறவர்களாய் எங்களை மாற்றுங்க ஆண்டவரே, எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. வேதத்துல அநேக ஆமீன் தேவ மனிதர்களை, அற்பமாய் எண்ணப்பட்ட தேவ மனிதர்களை நீர் ஆச்சரியமாய் பயன்படுத்தினதற்கு ஒன்னே ஒண்ணுதான் ஆண்டவரே, அவர்கள் மூலமாய் நீங்க வெளிப்பட்டீங்க ஆண்டவரே. அவர்கள் தங்களை தாழ்த்தின போது நீர் அவர்கள் மூலமாய் எல்லா இடங்களிலும் வெளிப்பட்டீரே. இந்த நாளிலும் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே, நீங்க வெளிப்படும் ஆண்டவரே, எங்கள் மூலமாய் உம்முடைய மகிமை எங்கள் மூலமாய் தேசத்தில் வெளிப்படணும். எங்கள் திருச்சபைகள் மூலமாய் உமக்கு பிரியமில்லாத காரியங்களை எல்லாவற்றையும் எங்கள் வாழ்க்கையிலிருந்து எடுத்து போட்டுருங்கப்பா. எங்களுக்கு ஒன்றே ஒன்றுதான், அந்த மகிமை எங்களுக்கு போதும், அந்த மகிமை எங்களுக்கு போதும். ஓ மகிமையே வாஞ்சையே மகிமையே வாஞ்சையே சொல்லுங்க, மகிமையே வாஞ்சையே மகிமையே வாஞ்சையே மகிமையே வாஞ்சையே மகிமையே வாஞ்சையே வாஞ்சையே மகிமையே மகிமையே. ரெண்டு கைகளை தட்டி ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை செலுத்துவோம். கர்த்தர் பெரியவர், கர்த்தர் மகத்துவம் உள்ளவர், கர்த்தர் மாறாதவர். நம்மளுடைய வாழ்க்கையில் அவர் மகிமையான காரியங்களை செய்வாராக. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. இந்த ஆராதனை மூலமாய் எங்களோடு சேர்ந்து ஆராதித்து கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் அநேக விடுதலைகளை, அநேக சுகத்தை, அநேக ஆமேன் ஆமேன் மாற்றங்களை, ஒரு அபிஷேகத்தை, ஒரு மறுரூபத்தை ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் கொடுத்திருக்கிறார். இத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிறவங்க கைகளை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நல்லவர். ஆமேன் ஆமேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்முடைய வாழ்க்கையில் தேவன் பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். ஆமென் ஹல்லேலூயா ஆமென். இன்று காணும் எகிப்தியனை நீங்கள் இனிமேலும் ஆமென் நீங்கள் ஒருபோதும் நீங்கள் காண்பதில்லை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நமக்காக யுத்தம் செய்கிறவர், நம்மோடு இருந்து ஆமென் நமக்காக யுத்தம் செய்கிற தேவன் ஆமென் அவர் பெரியவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கலங்கி கொண்டிருக்க வேண்டிய தேவையில்லை, பயந்த சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்க தேவையில்லை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது சீசர்கள் இயேசு இந்த பூமியிலிருந்து எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னாடி அவங்க பயந்தாங்க. ஐயோ இவர் போயிட்டார்னா என்ன பண்ண? அவர் சொல்றாரு, இல்லப்பா, என்றென்றைக்கு உங்களுடனே இருக்கும்படிக்காக ஒரு தேச்சரவாளனை என் பிதாவாகிய தேவன் உங்களுக்காக அனுப்புவார். ஹல்லேலூயா. என்றைக்கு அவர்களுக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் வந்தார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பயங்கள் ஆமென் சோர்வுகள் எல்லா பலவீனங்களையும் பரிசுத்த ஆவியானவர் மாற்றினார். இந்த நாளிலும் உங்களையும் அவர் மாற்ற உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். இந்த நாளிலும் தேவ சமூகத்திலிருந்து சில வசனங்களை நாம் தியானிக்க போகிறோம். கொஞ்ச நிமிஷம்தான், ஒரு 15 நிமிஷம் தான். ஆமென். நன்றாக கவனித்து நாம் கேட்போம். ஆமென். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. பரிசுத்த ஆவியார் நம்மளோடு இடைபடுவாராக. ஆமென். வசனத்தை எடுத்துக்கொள்வோம். 2 பேதுரு 3 அதிகாரம் 18 வசனம் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவரை அறிகிற அறிவில் வளருங்கள் என்று அப்போஸ்தலனாகிய பேதுரு ஆமென் அவர் நமக்காக சொல்லுகிறார். அவரை அறிகிற அறிவில் நீங்கள் வளர வேண்டும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த நாளிலும் கிறிஸ்துவில் நாம் ஒவ்வொரு நாளும் வளர வேண்டுமென தேவன் விரும்புகிறார். நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சியை தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சி முக்கியமாய் கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையில் தேவை. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கலாம், அவரை நீங்கள் நேசிக்கலாம், வார வாரம் நீங்கள் சபைக்குள்ளாக போகலாம். ஆனால் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு வளர்ச்சியை தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. நம்மளுடைய குடும்பத்தில் ஒரு குழந்தை ஆமென் ஆமென் பிறக்கிறது. அந்த குழந்தை அதே வளர்ச்சியில் அதே ஆமென் அதே அளவில் இருக்குமானால் நீங்கள் அந்த குழந்தையை பார்த்து என்ன நினைப்பீர்கள்? மற்றவர்கள் பார்க்கும் பொழுது என்ன நினைப்பார்கள்? ஏதோ அந்த குழந்தைகிட்ட ஒரு குறைவு இருக்குன்னு தானே நினைப்பீங்க. அதே போலதான் நம்மளுடைய வாழ்க்கையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், அவரை ஆராதிக்கிறோம், சபைகளுக்கு போகிறோம். ஆனாலும் தேவன் நம்மை பார்க்கும் பொழுது நாம் இன்னும் குழந்தைகளாகவே இருக்கிறோம். அல்லேலூயா. இன்னும் நாம் குழந்தைகளாகவே இருக்கிறோம். நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சியில் ஒரு வளர்ச்சியை தேவன் விரும்புகிறார். நம்முடைய சுபாவங்களில் ஒரு வளர்ச்சியை விரும்புகிறார். நம்முடைய ஜெப வாழ்க்கையில் ஒரு வளர்ச்சியை விரும்புகிறார். நம்முடைய அபிஷேகத்தில் ஒரு வளர்ச்சியை விரும்புகிறார். ஒரு பரிசுத்தத்தில் அவர் ஒரு வளர்ச்சியை விரும்புகிறார். அதே நிலைமை எனக்கு போதும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவஜனமே, நேரலையில் என்னோடு இணைந்து கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவஜனமே, உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சி முக்கியமாக தேவை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் இந்த வளர்ச்சியை தான் தேவன் விரும்புகிறார். அதைத்தான் பேதுரு சொல்லுகிறார், அவரை அறிகிற அறிவில் நீங்கள் வளருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லும் பொழுது பிலிப்பியர் 3:8 அவரை அறிகிற அறிவுக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று குப்பையுமாக எண்ணுகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க, அவரை அறிகிற அறிவுக்காக நான் எல்லாவற்றையும் ஆமீன் குப்பையுமாக எண்ணுகிறேன் என்று? அப்போஸ்தலனாகிய ஆமீன் பவுல் சொன்னது போல நாம் சொல்ல முடியுமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த கடைசி நாட்களிலும் ஆமீன் தேவன் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சியை தேவன் விரும்புகிறார். கொலோசியர் ஆமீன் 1:9 சொல்லுகிறது, சகலவித நற்கிரியைகளுமாகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சகலவித நற்கிரியைகளுமாகிய கனிகளை தந்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதத்தில் கனிகளை குறித்து அநேக வசனங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். அவரை அறிகிற அறிவில் நாம் வளர வேண்டும் என்றால் எதிலெல்லாம் வளரணும்? நம்முடைய வாழ்க்கையில் நல்ல கனிகளை தேவன் விரும்புகிறார். நல்ல சுபாவங்களில் நாம் வளர வேண்டும் என தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா. அதைத்தான் கிறிஸ்துவின் சிந்தையை நாம் ஆயுதமாக தரித்து கொள்ள வேண்டும் என்று, கிறிஸ்துவின் சுபாவங்களை நாம் தரித்து கொள்ள வேண்டும் என ஆமென் அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு அறிவுரை சொல்லுகிறார். அவருக்கென்று நாம் கனி கொடுக்கிறதில் நாம் வளர வேண்டும் என தேவன் விரும்புகிறார். நல்ல கனிகளை நாம் தேவனுக்கென்று கொடுக்க வேண்டும் என தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த கடைசி நாட்களிலும் ஆமென் உலகத்தின் பிரகாரமாக நாம் பார்க்கும் பொழுது நாம் நன்றாக நம் சபைக்கு போவோம், நன்றாக நாம் தேவனை ஆராதிப்போம், நன்றாக எல்லாவற்றையும் நாம் ஆமென் நன்றாக தேவனுக்கென்று செய்வோம். ஆனால் நம்மளுடைய வாழ்க்கையில் நல்ல கனிகள் இருக்காது. தேவன் நம்மை பார்க்கும் பொழுது நல்ல கனிகள் இருக்காது, நல்ல சுபாவங்கள் இருக்காது, தேவனுடைய வசனத்திற்கு நாம் செவி கொடுக்கிறதுக்கு இருக்காது. மனுஷனோ முகத்தை பார்க்கிறான், தேவனோ இருதயத்தை பார்க்கிறார். எனக்கு அன்பான தேவஜனமே, நம்மளுடைய இருதயம் இந்த நாளிலும் தேவனுக்கு முன்பாக எப்படிப்பட்டதாக இருக்கிறது? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிறிஸ்துவை அறிகிற அறிவுக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன் என்று பவுல் சொல்கிறார். இந்த நாளிலும் நாம் எதை அவருக்காக நாம் விட்டோம்? இந்த நாளிலும் நான் இயேசுவுக்காக அதை விட்டேன் இதை விட்டேன் அல்ல, ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவருக்காக நாம் என்னத்தை விட்டிருக்கிறோம்? நல்ல கனிகளை நாம் தருகிறோமா? கிறிஸ்துவுக்குள்ளாக அனுதினமும் நாம் ஆமென் அவருக்குள்ளாக வளர்கிறோமா? சச்சை நாம் சிந்தித்து பார்ப்போம். தேவஜனமே, சபையே, இன்றைக்கு கடைசி காலத்தில் ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சியை தேவன் விரும்புகிறார். குழந்தைகளை போலவே நாம் இருக்க தேவன் விரும்பவில்லை. பால் உண்கிறவர்களை போலவே நாம் இருக்க தேவன் விரும்பவில்லை. ஒவ்வொரு நாளும் நாம் ஆவிக்குரிய வளர்ச்சியில், ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆமென் அடுத்த நிலைமைக்காக, அடுத்த நிலைமையில் ஆமென் முன்னேறி செல்ல தேவன் விரும்புகிறார். எனக்கு அன்பான தேவஜனமே, நம்முடைய வாழ்க்கையில் நல்ல கனிகளை கொடுக்கிறதில் நாம் வளர வேண்டும். ஹல்லேலூயா! கனிகள் என்றால் எதை குறிக்கிறது? நம்முடைய சுபாவங்களை குறிக்கிறது. கலாத்தியர் 5வது அதிகாரத்தில் ஆமென் 19வது வசனத்தில் சொல்லு ஆமென் 5வது அதிகாரத்தில் ஆமென் 22வது வசனம் சொல்லுகிறது, ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இவைகளில் நாம் ஒவ்வொரு நாளும் வளர வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் மாம்சத்தின் கிரியைகளை அழித்து ஆவியின் கனிகளை நாம் தரித்து கொண்டு ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவின் சுபாவத்தை நாம் வெளிப்படுத்துகிறவர்களாய் நாம் மாற வேண்டும். ஹல்லேலூயா! எத்தனை பேர் இதை நீங்க வாஞ்சிக்கிறீங்க? எத்தனை பேர் நீங்க விரும்புகிறீங்க? ஹல்லேலூயா! சரீர வளர்ச்சி அப்ரோஜனமானது என்று வேதம் சொல்கிறது. சரீரத்தில் வளர்கிறது மாத்திரமல்ல, ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் வளர வேண்டும். ஹல்லேலூயா! யார் கிறிஸ்துவின் வளர வேண்டும் என்று ஆசையா இருக்கும் என்றால், தனது ஆத்துமாவில் அக்கறையும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் பசி தாகமும் உள்ளவர்கள் தான். நம்முடைய வாழ்க்கையில் அக்கறை இருக்கிறதா? ஆத்மாவை குறித்து அக்கறை இருக்கிறதா? ஆவிக்குரிய வாழ்க்கையில் பசி இருக்கிறதா? தாகம் இருக்கிறதா? ஒவ்வொரு நாளும் நான் வளரணுமே, ஆமென் கிறிஸ்துவுக்காக எதையாவது நான் செய்யணுமே, ஆமென் இந்த வேதத்தில் நான் வளரணுமே, இந்த வேத வசனங்களை நான் கை கொள்ள வேண்டுமே என்று ஆசையா இருக்கிறீர்களா? உங்களுடைய வாழ்க்கையில் அவர் வளர உங்களுக்கு அவர் கிருபை செய்வாராக. இந்த கடைசி நாட்களிலும் தேவன் விரும்புகிற வளர்ச்சி என்ன? 3 காரியங்கள் தான் சுருக்கமாக நான் உங்களுக்காக சொல்லுகிறேன். தனிப்பட்ட வாழ்க்கையில், தனிப்பட்ட ஜெப வாழ்க்கையில் நாம் வளர வேண்டும். 1, தனிப்பட்ட ஜெப வாழ்க்கையில் நாம் வளர வேண்டும். 2வது, பரிசுத்தத்தில் நாம் வளர வேண்டும். 3வது, அபிஷேகத்தில் நாம் வளர வேண்டும். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! தனிப்பட்ட ஜெப வாழ்க்கையில் நாம் வளர வேண்டும் என தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! வேதத்தில் ஜெபத்தை குறித்து அநேக காரியங்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். அதில் ஒன்றே ஒன்று தான், மத்தேயு 26வது அதிகாரம் 40வது வசனம் 41வது வசனம், 1 மணி நேரமாவது என்னோடு கூட விழித்திருக்க கூடாதா? ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! மத்தேயு 26வது அதிகாரம் 46வது வசனத்தில் நாம் பார்த்தோமானால் ஆமென் தேவன் அங்கு சொன்ன ஒரே ஒரு வசனம் தான். ஆமென் 26:41, நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! நம்முடைய வாழ்க்கையில் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபிக்கிறதற்காக ஆண்டவர் தன்னோடு இருந்த சீசர்களுக்கு சொல்லுகிறார். இந்த நாளிலும் நம்முடைய ஜெப வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கிறது? 1/2 மணி நேரமா, 1/4 மணி நேரமா? அல்ல அல்ல அல்ல, தேவ சமூகத்தில் நாம இன்னும் அர்ப்பணித்து 1 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம் ஜெபிக்க வேண்டும் என தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! நம்மளுடைய வாழ்க்கையில் ஆமென் கிறிஸ்துவுக்குள்ளாக, ஆத்துமாவுக்குள்ளாக, ஆவிக்குரிய வளர்ச்சியில் ஆமென் நாம் வளர வேண்டும் என்று நீங்கள் ஆசை உள்ளவர்களாக இருப்பீர்களானால் ஆமென் அதற்கு முக்கியமாக தேவை நம்முடைய வாழ்க்கையில் தனிப்பட்ட ஜெப வாழ்க்கை. தனிப்பட்ட ஜெப வாழ்க்கையை ஆண்டவர் விரும்புகிறார். 2வது, பரிசுத்தம். பரிசுத்தத்தில் நாம் ஒவ்வொரு நாளும் வளர வேண்டும் என தேவன் விரும்புகிறார். ஒரு நாளில் பரிசுத்த வாழ்க்கை நம்மளுடைய வாழ்க்கையில் வந்துவிடாது. ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்தை தேவ சமூகத்தில் அர்ப்பணித்து நம்முடைய மாம்சத்தின் கிரியைகளை அழித்து பரிசுத்தத்தை கேட்கும் பொழுது அந்த பரிசுத்தத்தை ஒவ்வொரு நாளும் நமக்குள்ளாக தேவன் அவர் கொடுத்து கொண்டே இருப்பார். வேதவசனம் சொல்லுகிறது, வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரம் 11வது வசனம், பரிசுத்தமுள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், பரிசுத்தமுள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் உங்களை பார்த்து, பரிசுத்தமுள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். ஒரு நாள் பரிசுத்தம் அல்ல, ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் பரிசுத்தத்தை தேவன் விரும்புகிறார். நம்முடைய சிந்தையில், நம்முடைய கண்களில், இருதயங்களில், ஆமென், நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பரிசுத்தத்தை தேவன் விரும்புகிறார். சபைகளில் ஒரு பரிசுத்தத்தை விரும்புகிறார். ஊழியக்காரர்களே, நம்முடைய வாழ்க்கையில் தேவன் ஒரு பரிசுத்தத்தை விரும்புகிறார். எனக்கு அன்பான தேவஜனமே, பரிசுத்தத்தில் ஒவ்வொரு நாளும் நாம் வளர நம்மை அர்ப்பணிப்போமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மூன்றாவது, அபிஷேகத்தில் நாம் வளர வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறது, உங்கள் ஆவியை அவித்து போடாதிருங்கள். ரோமர் 12வது அதிகாரம் 11வது வசனம் சொல்லுகிறது, ஆவியிலே அனலாயிருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த கடைசி நாட்களிலும் நாம் நம்முடைய ஆவியை ஒருபோதும் அவித்து போடாதபடி, மாம்சத்துக்கு இடம் கொடுக்காதபடி, மாம்சத்துக்கு இடம் கொடுத்து ஆவியை நாம் விட்டுவிடாதபடி, பரிசுத்த ஆவியானவரை நாம் தள்ளிவிடாதபடி ஒவ்வொரு நாளும் ஆவியிலே அனலாய் மாற, ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்திருக்கிற அனுபவத்துக்குள்ளாக நம்மை தேவ சமூகத்தில் அர்ப்பணிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் பரிசுத்தத்தில், ஆமீன், ஒவ்வொரு நாளும் அபிஷேகத்தில் வளர வேண்டும் என தேவன் விரும்புகிறார். ஸ்தோத்திரம். கணுக்கால் அளவு அல்ல, முழங்கால் அளவு அல்ல, இடுப்பு அளவு அல்ல, நீச்சல் ஆழத்திற்குள்ளாக என்னை கொண்டு செல்லுங்கப்பா என்று நீங்கள் சொல்லும் பொழுது அவர் உங்களை நீச்சல் ஆழத்துக்குள்ளாக கொண்டு செல்வார். ஒவ்வொரு நாளும் அபிஷேகத்திற்குள்ளாக அவர் உங்களை, ஆமை, நிறைய செய்து அவர் உங்களை நடத்த உண்மை உள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளிலும் எனக்கு அன்பான தேவஜனமே, இதை பார்த்து கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, வாலிபர்களே, நாம் நம்முடைய வாழ்க்கையில் அனுதின ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு நம்மை அர்ப்பணிப்போமாக. ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் ஜெப வாழ்க்கையிலும் பரிசுத்தத்திலும், ஆமென், அபிஷேகத்திலும் இந்த வேத வசனத்திலும் தேவனுடைய கிருபையிலும் அதிக அதிகமாய் வளர்ந்து தேவனுக்காக கனி கொடுக்கிறவர்களாய் நாம் மாறுவோம். ஹல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. இந்த வசனத்தின் மூலமாய், ஆமென், தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலும் தேவ சமூகத்தில் நம்மை இந்த வசனத்திற்கு அர்ப்பணித்து தேவனை பார்த்து சொல்வோம். எல்லாரும் கண்களை மூடி, ஆண்டவரே, இந்த நாளில் எங்களை கனி கொடுக்கிறவர்களாய், ஆண்டவரே, இந்த நாளிலும் உம்மை அறிகிற அறிவில வளர இந்த நாளிலும் எங்களுக்கு உம்முடைய கிருபையை தந்தருளுங்கப்பா. இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மேலும் அப்படிப்பட்ட கிருபைகள் வெளிப்படுவதாக. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே ஜெபத்திலும் பரிசுத்த வாழ்க்கையிலும் அபிஷேகத்திலும் வளருகிறவர்களாய் இவர்களை நீர் மாற்றுவீராக. தங்களை அர்ப்பணித்திருக்கிறார்கள், இவர்களை நீர் நடத்துவீராக தகப்பனே. இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நாங்கள் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த thechristchoir.com மூலமாக இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். இதை நடத்தி கொண்டிருக்கிற அன்பான ஸ்தோத்திரம் தேவ ஊழியர்களுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இன்னும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே, இன்னும் ஆண்டவரே இந்த ஆன்லைன் மூலமாய் ஆண்டவரே உங்களுடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆண்டவரே, தேவன் பெரிய காரியங்களை செய்வீராக. இந்த வேளையிலுடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். சகல துதிகன மகிமையா உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். God bless you, God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.